பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 5 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்ற புலனாய்வு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட காரணங்களை கவனத்தில் கொண்ட நீதிபதி 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். பிரமுகர் ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த ஜனவரி மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த 5 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து வெடிப்பொருள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு 4 பிள்ளைகள் சரியான கஸ்டமர், அவருக்கு ஒரு கையும் இல்லை, சாப்பாடு செலவு கூட சரியான கஷ்டமா இருக்கிறது. அவர் மேசம்பையில தான் செஞ்சு கொடுத்தாரு. இரவு போலதான் வந்து ஒரு 8:30 போல இருக்கும், வந்து புடிச்சிட்டு போன்ட்டு போனாங்க. வேன்ல ஏத்தி ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் நாங்க அங்க போக விடுவோம் சொன்னவங்க விடவே இல்லை. சரியான அடியும் அடிச்சிருக்கிறாங்க, விசாரிச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. சம்பந்த வாசல்ல போய் கிடந்து கத்துனாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் 5 பேரும் செய்தான்னு சொன்னதை நம்புறதுக்கு நாங்கள் ஒரு தருக்கு பிளவு கை இல்லை. அவர் ஒரு மேசன் வேலை செய்த ஒரு கூலி தொழிலா, மற்ற பிள்ளைக்கு இவ்வளவு கை இல்லை. அந்த பிள்ளை போன் கடை வச்சிருந்ததா, அப்படி எங்களோட தம்பிக்கு தலையில காயம், மற்ற இடமெல்லாம் காயம். செம்பியம் பற்றி வந்தபடியன் போய் அவர் ஆனந்த் சங்கரி ஐயா போய் அவரை நேரடியா போய் பார்த்தவரை அவர் உடம்புல காயம் இல்லாத இடம் எதுவுமே இல்லையன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி ஒரு அப்படியான பிள்ளைகள் எப்படி இந்த பெரிய ஒரு எம்பி, அவர் எவ்வளவு ஒரு சர்வாதீன நாடுகள் இருக்கிற அவரை போய் கொலை செய்கிற கேட்டு சொல்லி சொன்னீங்களே, இந்த 5 பேரும் ஒரு இதானாகல, ஒரு உண்மையான ஒரு பலம், மன ஒரு பலம் இல்லாத ஒரு ஒரு வாகனம் உடையில நின்றா கூட ஒரு கள்ளி ஸ்டார்ட் ஆகுற அளவுல இது இல்லாத பிள்ளைகள் போய் ஒரு எம்பிய கொலை செய்கிறேன்னு சொன்னா இது எந்த அளவு தூரம் இந்த இது குற்றச்சாட்டுன்னு தெரியுதோ எனக்கு இதை பத்தி ஒன்றும் சொல்ல தெரியல. நிலைப்படுத்தணும் எண்டேக்காக. ஓ, இது வந்து எங்களுக்கு தேவையில்லை, ஆனா அப்படி என்ற ஒரு திட்டத்தை தான் அவை வச்சுக்கொண்டு இவைய பிடிச்சு நீடிக்கணுமோன்றது எங்களுக்கு தெரியாது. ஓ, நாங்க நல்லாட்சி என்ற பெயர்ல நாங்க இதையும் சுதந்திரமா இதன்